ஒடிசா ட்ரெயின் ஆக்சிடெண்ட்டில் இப்போதைக்கு இருக்கக்கூடிய டெவலப்மெண்ட்ஸ் என்ன நம்ம வந்து பார்த்தோன்னா, சிபிஐ வந்து என்கொயரி வந்து இப்போ வந்து பார்த்திங்கன்னா பண்ணிகிட்ருக்காங்க. அந்த இடத்துல மண்டேலேருந்து டியூஸ்டே இப்போ வரையும் பார்த்திங்கன்னா தொடர்ந்து என்கொயரி வந்து போய்கிட்டு இருக்குது. அதில் ஒரு விஷயத்தை பார்த்திங்கன்னா எக்ஸ்டர்னல் அந்த மினிஸ்டர் இருப்பாங்களா, ரயில்வே மினிஸ்டர், அவரே வந்து இந்த ஒரு விஷயத்தை பார்த்திங்கன்னா மென்ஷன் பண்ணி சொல்லிட்டு இருக்காரு. சாபட்டாஜ் ஈவெண்ட் அப்படிங்கிற ஒரு விஷயம் இந்த ஒரு ட்ரெயின் ஆக்சிடெண்ட்டில் நடந்திருக்கலாமே அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்த்திங்கன்னா இந்த ட்ரெயின் ஆக்சிடெண்ட்டாக அணுகிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது. அதே மாதிரி இப்போ ட்ரெயின் ஆக்சிடெண்ட் எப்படி நடந்தது அப்படிங்கிற அந்த ஒரு முழு தகவலும் பார்த்திங்கன்னா எல்லாருக்கும் வந்து வந்துருச்சு. ஸ்டார்டிங்கில் போட்டு இந்த வீடியோ பார்த்திங்கன்னா வேறு மாதிரி இருந்திருக்கும் தகவல், இப்போ வந்து பார்த்திங்கன்னா முழுக்க முழுக்க எப்படி ட்ரெயின் ஆக்சிடென்ட் நடந்தது அப்படிங்கிற அந்த ஒரு தகவலும் பார்த்திங்கன்னா வந்திருக்கு அப்படிங்கிறது. நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்திங்கன்னா, அந்த சாபட்டாஜ் அப்படிங்கிற இந்த ஒரு விஷயத்தை பற்றி பேசுகிறாங்களே, அதுவும் இன்டர்லாக்கிங் சிஸ்டம் வந்து ஃபெயில் ஆகிறதுக்கான வாய்ப்புகளே இல்லைன்னு சொல்கிறாங்களே, அது என்ன அப்படிங்கிற நம்ம வீடியோவில் வந்து பேச போகிறோம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இப்போதைக்கு அந்த டெத் கவுண்ட்ஸு அப்புறம் வந்து 101 பாடி வந்து யாராலுமே பார்த்திங்கன்னா ஐடென்டிஃபை பண்ணாமல் இருக்கே அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தையும் நம்ம இந்த வீடியோ வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஹலோ எவ்ரிவன், வாங்க வீடியோக்குள்ளே வந்து என்டர் ஆகும். இந்த ட்ரெயின் ஆக்சிடெண்ட் நடந்து கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 4 ஆயிடுச்சு அப்படிங்கிறது. அதுக்கப்புறம் இப்போ தான் பார்த்திங்கன்னா சிபிஐ வந்து முழுமையாக வந்து அவங்களோட இன்வெஸ்டிகேஷன் வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது. அந்த டைம்லேயே வந்து அஸ்வினி அந்த மினிஸ்டர் இருப்பாங்களே, அந்த ரயில்வே மினிஸ்டர், அவங்களே பார்த்திங்கன்னா இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய நபர்கள் வந்து கிரிமினல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேர்டை வச்சு மென்ஷன் பண்ணியிருந்தார். இதுக்கு பின்னாடி யார் இருந்தாலும் சிவியரான தண்டனைகள் வந்து கொடுக்கப்படும் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தை சொல்லியிருக்காரு அப்படிங்கிறது. சரிப்பா, இந்த ஆக்சிடெண்ட் வந்து எப்படி நடந்திருக்கும் அப்படின்னு நம்ம வந்து எடுத்து பார்த்தோன்னா, இப்போ அந்த வந்த முழுமையான அந்த அறிக்கையில் நம்ம வந்து எப்படி வந்து நடந்திருக்கலாம் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தை சொல்லியிருக்காங்க அப்படின்னு நம்ம வந்து பார்த்தோன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்திங்கன்னா இந்த ஒரு கோரமண்டல் எக்ஸ்பிரஸ்லேருந்து தான் இந்த ஒரு விஷயங்கள் வந்து ஆரம்பிக்குது. கோரமண்டல் எக்ஸ்பிரஸ்ங்கிறது பார்த்திங்கன்னா ஆக்சுவலாக வந்து அது மெயின் லைனில் வந்து போகக்கூடிய எக்ஸ்பிரஸ். அந்த ஸ்டேஷன், அந்த பாலசூர் அப்படிங்கிற அங்கே ஒரு ஸ்டேஷன் இருக்குல்ல, அந்த ஸ்டேஷனில் இந்த எக்ஸ்பிரஸ் நிற்கணுங்கிற ஒரு அவசியமே கிடையாது. அந்த டைமில் வந்து இந்த எக்ஸ்பிரஸை இயக்கிட்டிருப்பார்ல அந்த லோகோ பைலட்னு சொல்லுவார்ல, அவர் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு அந்த டைமில் பார்த்திங்கன்னா அந்த லூப் லைனில் போகிறதுக்கான சிக்னல் வந்து எனக்கு விழுந்தது அப்படிங்கிற அந்த முதல்கட்ட தகவலில் பார்த்திங்கன்னா அவர் வந்து ஹாஸ்பிட்டலில் இந்த இன்ஜுரி இருப்பாங்களே அந்த டைமில் வந்து அவர் வந்து கொடுத்துருக்காரு. அந்த ட்ரெயின் ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா மெயின் லைனில் தான் போயிருக்கணும், அது வந்து பார்த்திங்கன்னா யாரோ வந்து சிக்னலை மாற்றி விட்டுருக்காங்க, யாரோ வந்து பார்த்திங்கன்னா சிக்னலை வந்து டைவெர்ட் பண்ணியிருக்காங்க. இது இந்த ஒரு விஷயத்தில் அது வந்து பார்த்திங்கன்னா லூப் லைனில் போய் லூப் லைனில் ஆல்ரெடி வந்து அங்கே அந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஒரு குட்ஸ் ட்ரெயின் வந்து நின்றுட்டு இருந்தது அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் பார்த்திங்கன்னா தெரியல. அந்த லூப் லைனில் பார்த்திங்கன்னா இந்த ட்ரெயின் வந்த வேகம் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 128 கிலோமீட்டர் கிட்டே அந்த ட்ரெயினோட அந்த வேகத்தில் வந்து வந்துட்டுருக்கு அப்படிங்கிறது வந்து நம்மளால் அந்த ரிப்போர்ட்ஸை பார்க்கும்போது தெரிய வருது. அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னா அந்த கரெக்டாக போய் அந்த ஒரு இதில் வந்து மோதுது, மோதுன அந்த ஆப்போசிட்டில் இது சைமன்டேனியஸ்லாம் பார்த்திங்கன்னா அந்த அவுரா எக்ஸ்பிரஸ் வந்துக்கிட்டே இருந்தது. சைமன்டேனியஸில் அந்த அவுரா எக்ஸ்பிரஸோட ஒரு சில பெட்டிகள் முன்னாடி போனது, அப்புறமா இதுலேருந்து பார்த்திங்கன்னா தடம் பிறந்த அந்த பெட்டி அவுரா எக்ஸ்பிரஸில் அங்கே இருக்கக்கூடிய ஒரு பெட்டிகளோட மோதி கொலைடாகி இப்போ பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய இந்த ஒரு ஆக்சிடெண்ட் வந்து ஏற்படுத்தியிருக்கு அப்படிங்கிறது வந்து இப்போ வந்து பார்த்திங்கன்னா முழுமையான ஒரு ரிப்போர்ட்டாக வந்து வந்திருக்கு. வெளியே வந்து இப்படி தான் பார்த்திங்கன்னா ஆக்சிடென்ட் வந்து நடந்திருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. அதில் வந்து இன்டர்லாக்கிங் சிஸ்டம் அப்படிங்கிற ஒரு சிஸ்டமை பார்த்திங்கன்னா மென்ஷன் பண்ணி சொல்கிறாங்க. இந்த சிஸ்டம் பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல்லாக வந்து ஆட்டோமேட்டிக்கான சிஸ்டம், யாராவது வந்து கை வச்சு மேனுவலாக பார்த்திங்கன்னா மாற்றாத வரைக்கும் இது ஃபுல் அண்ட் ஃபுல் ஆட்டோமேட்டடான சிஸ்டம். இன்டர்லாக்கிங் சிஸ்டம் கரெக்டாக வந்து செயல்பட்டுதுன்னா அதை வந்து பார்த்திங்கன்னா லூப் லைனில் அந்த இந்த ட்ரெயினை வந்து போகவே விட்டுருக்காது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்கிறாங்க. இந்த ஒரு சிஸ்டத்தை ஃபெயில் சேஃப் சிஸ்டம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கூட வச்சு மென்ஷன் பண்ணுறாங்க. சப்போஸ் பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு விஷயம் வந்து ஏதாவது ஒரு தப்பு நடந்துச்சுன்னா அங்கே இருக்கக்கூடிய ஃபுல் சிக்னலும் வந்து ரெண்டு விழுந்துடும் இன்டர்லாக்கிங் சிஸ்டம் மூலமாக அப்படிங்கிற ஒரு சிஸ்டம் தான் பார்த்திங்கன்னா இன்டர்லாக்கிங் சிஸ்டம் அப்படிங்கிறது. இதில் வந்து சாபட்டாஜ் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்கிறாங்கன்னா இதை வந்து நம்ம எப்படி வந்து நம்ம வந்து எடுத்துக்கலாம்னா, இந்த ஒரு விஷயத்தை யாரோ ஒருத்தர் பார்த்திங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய மாஸ்டர்ஸோ இல்லை யாரோ ஒரு அஃபீஷியல்ஸ் கண்டிப்பாக பார்த்திங்கன்னா இந்த ஒரு விஷயத்தில் குளறுபடி வந்து பண்ணியிருக்கணும். அந்த டிரைவர் சொல்கிறத அந்த ஒரு வாக்குமூலத்தை நம்ம வந்து எடுத்து பார்த்தோன்னா அவர் வந்து அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா க்ரீன் சிக்னல் விழுந்திருக்கு, இந்த மாதிரி லூப் லைனில் போகிறதுக்கு க்ரீன் சிக்னல் வந்து விழுந்திருக்கு, அதனால தான் பார்த்திங்கன்னா அவர் போனதாக வந்து சொன்னார்ல. அதே மாதிரி யாரோ ஒருத்தர் இந்த இன்டர்லாக்கிங் சிஸ்டத்தோடு பார்த்திங்கன்னா ஏதோ வந்து பண்ணியிருக்காங்க, ஆட்டோமேட்டிக்காக பார்த்திங்கன்னா ஓவர் ரைட் பண்ணியிருக்காங்க, இல்லை ஏதோ வந்து பண்ணி ஓவர் ரைட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை ரயில்வே அஃபீஷியல்ஸ்லாம் இருப்பாங்களே அந்த ஒரு விஷயத்தை ரயில்வே அஃபீஷியல்ஸும் நிறைய பேர் வந்து சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அந்த சிபிஐ என்கொயரி பண்ணுவாங்களே அவங்களும் பார்த்திங்கன்னா
இந்த மாதிரி ஒரு ஆங்கரில் இந்த ஒரு விஷயத்தை பார்த்திங்கன்னா என்கொயர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது. இது வரைக்கும் அந்த விபத்தில் இறந்தவங்க, இது வரைக்கும் பார்த்திங்கன்னா அந்த விபத்தில் இறந்தவங்க அவங்களோட எண்ணிக்கை பார்த்திங்கன்னா ஒரு ஒரு வெப்சைட்டை பொறுத்து பொறுத்து மாறிக்கிட்டே இருக்குது. ஆக்சுவலாக வந்து கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 300 மேற்பட்ட நபர்கள் வந்து இறந்துருக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது. அதில் வந்து இன்ஜுரி இருப்பாங்களே கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 1200 மக்கள் இன்ஜுரி இருக்கலாம் அப்படிங்கிறது. இதில் ஒரு சோகமான விஷயம் என்னென்னா 101 பாடிஸ் வந்து 101 பாடிஸ் அங்கே பார்த்திங்கன்னா யாரும் இதில் வந்து யார் அப்படின்னு சொல்லிட்டு ஐடென்டிஃபை பண்ண முடியாத அளவுக்கு அன்ஐடென்டிஃபைட் பாடிஸ்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி பார்த்திங்கன்னா 101 பாடிஸ் வந்து இருந்துகிட்ருக்கு அப்படிங்கிறது. இதை வந்து நிறைய பேர் பார்த்திங்கன்னா கயவர்கள் இருப்பாங்களா அவங்க வந்து பார்த்திங்கன்னா இதை வந்து காம்பன்சேஷன் 10 லட்சம் தராங்கன்னு சொல்லியிருக்காங்களே. அதுக்காக அங்கே இருக்கக்கூடிய மக்கள்லேயே பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து இது வந்து பார்த்திங்கன்னா எங்களோட சொந்தக்காரங்க தான் அப்படின்னு சொல்லிட்டு ஃபேக்காக பார்த்திங்கன்னா அந்த பாடிஸை கிளைம் பண்ணுறதுக்கு அந்த மாதிரி ஒரு விஷயங்களும் பார்த்திங்கன்னா நடந்துட்டு தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரிப்போர்ட் என்னால் வந்து படிக்க முடிஞ்சது. எந்தளவுக்கு பார்த்திங்கன்னா கேவலமான விஷயம் பார்த்துக்கோங்க, காம்பன்சேஷன் அமௌண்ட்டுக்காக யாரோ ஒருத்தரோட அந்த ஒரு பாடியை தன்னோட சொந்தக்காரன்னு சொல்லிட்டு கிளைம் பண்ணிட்டுலாம் இருந்திருக்காங்க. இந்த ஒரு விஷயத்தை டீட்டெயிலாக பார்த்திங்கன்னா ஒடிசா போலீஸ் இன்வெஸ்டிகேஷன் வந்து பண்ணிட்டு தான் இருக்காங்க அப்படிங்கிறது நம்மளால் வந்து பார்க்க முடிஞ்சுது. எந்தளவுக்கு பார்த்திங்கன்னா ஆப்பர்ச்சுனிட்டிஸாக மனிதர்கள் வந்து இருந்துட்டு தான் இருக்காங்க அப்படின்னு நம்மளால் வந்து பார்க்க முடிஞ்சுது. இந்த ஒரு ஒடிசா ட்ரெயின் ஆக்சிடென்ட்டை பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு நடந்துகிட்ருக்கக்கூடிய டெவலப்மெண்ட்ஸ் என்னென்னா, ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா சிபிஐ வந்து அந்த ஃபாரன்சிக் விஷயங்கள்லாம் இருக்கும்ல அந்த ஒரு விஷயத்தெல்லாம் கனெக்ட் பண்ணிகிட்ருக்காங்க. அதே மாதிரி இந்த சாபட்டாஷ் இந்த ஒரு ஆங்கிளில் வந்து அவங்க வந்து அவங்களோட விசாரணையை வந்து இது பண்ணிகிட்ருக்காங்க. இந்த சிபிஐயோட என்கொயரி மெயினாக பார்த்திங்கன்னா இதனால தான் வந்து நாங்கள் வந்து கொண்டு வந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மினிஸ்டர் சைட்லேருந்து என்கொயரி வந்து என்கொயரி எதுக்குப்பா சிபிஐ என்கொயரி நீங்கள் வந்து இது பண்ணிங்க அப்படின்னு கேட்கும்போது இது இந்த சாபட்டாஷ் அப்படிங்கிற இது யாரோ பார்த்திங்கன்னா இன்டர்வியூனா பண்ணியிருக்கலாம் அப்படிங்கிற ஒரு இது சந்தேகப்படுறதுனால சிபிஐயோட என்கொயரி வந்து நாங்கள் வந்து கொண்டு வந்திருக்கோம் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தை சொல்லியிருக்காங்க. என்கொயரி போய்கிட்டு தான் இருக்குது. இது வந்து எப்போ வந்து முடிஞ்சு அது ஃபுல் வந்து ரிப்போர்ட் வந்து எப்போ வரும் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் தெரியல. ஆனால் இப்போதைக்கு என்கொயரி வந்து நடந்துட்டு தான் இருக்குது அப்படிங்கிறது. இப்படி சிபிஐ சந்தேகப்படுற மாதிரி இந்த ஒரு விஷயத்துக்கு பின்னாடி ஹியூமன் எரர் தான் இருந்ததுன்னா கண்டிப்பாக பார்த்திங்கன்னா அந்த நபரை கண்டிப்பாக வந்து தண்டிக்கப்பட வேண்டிய நபர் சிவியராக பார்த்திங்கன்னா தண்டிக்கப்படணும் அப்படிங்கிறது. ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா இன்னொரு ஒரு விஷயமும் சொல்கிறாங்க. ஏன்னா வந்து அந்த ட்ரெயினோட அந்த ஆட்கள்னு சொல்லுவாங்களே அந்த ரிசோர்ஸஸ் ஹியூமன் ரிசோர்ஸ் பார்த்திங்கன்னா கம்மியாக இருக்குது. அதிக நேரம் பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து வேலை செய்கிறாங்க. அதனால் பார்த்திங்கன்னா வேலைப்பழுவு அப்படிங்கிற ஒரு விஷயம் பார்த்திங்கன்னா ஏற்படுது அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தையும் பார்த்திங்கன்னா சொல்லிகிட்ருக்காங்க அப்படிங்கிறது. எதிர்கட்சி சைடாக இருந்து நீங்கள் இது வரைக்கும் என்ன பண்ணீங்க அந்த சேஃப்டி சிஸ்டம்லாம் அந்த ஒரு விஷயம்லாம் இருக்குல்ல அதுக்கு நீங்கள் ஒதுக்கின நிதியை என்ன பண்ணீங்க அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தை பார்த்திங்கன்னா கேள்வி கேட்டுட்ருக்காங்க. அதே மாதிரி இந்த மினிஸ்டர் இருக்கார்ல இந்த ரயில்வே மினிஸ்டர் இவரை பார்த்திங்கன்னா ராஜினாமா பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆப்போசிட் சைட்லேருந்து பார்த்திங்கன்னா கோரிக்கையே வந்து வந்துட்டு தான் இருக்குது அப்படிங்கிறது. இந்த ஒரு ஆங்க இந்த ஒரு விஷயத்தை ஒடிசா ட்ரெயின் இன்சிடென்ட் இருக்குல்ல இந்த ஒரு விஷயத்துக்கு பின்னாடி ஒரே ஒரு கேள்வி மட்டும் நான் கேட்டு இந்த வீடியோ வந்து முடிக்க விரும்புகிறேன். இந்த ஒரு விஷயத்துக்கு பின்னாடி உண்மையாகவே பார்த்திங்கன்னா அந்த சிக்னல் தான் ஃபெயிலியர் ஆகி அந்த போய் ட்ரெயின் போய் மோதி இருக்குமா, இல்லை யாரோ ஒருத்தர் வந்து கண்டிப்பாக பார்த்திங்கன்னா அங்கே ஒரு ஹியூமன் இன்டர்வென்ஷன் இருந்து இந்த ஒரு பெரிய விபத்துக்கு பின்னாடி ஒரு இது வந்து இருந்துகிட்ருக்குமோ அப்படிங்கிற சந்தேகப்படக்கூடிய நபர்கள் இந்த ரெண்டு ஆங்கிளில் எந்த ஆங்கிள் வந்து உங்களுக்கு வந்து சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்குது இதுதான்ப்பா இது வந்து யதார்த்தமாக நடந்த விபத்து அப்படின்னு நினைக்கிறவங்க உங்களோட கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். இல்லைனா வந்து யாரோ வந்து ஹியூமன் இன்டர்வென்ஷன் வந்து யாரோ வந்து பண்ணியிருக்காங்க யாரோ வந்து தவறு வந்து இதில் இது இருக்குது அப்படிங்கிற நம்பக்கூடிய நபர்கள் அவங்களோட கருத்துக்களை வந்து கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். அடுத்த ஒரு சம்பவத்திலேருந்து உங்களை வந்து சந்திக்கிறேன்.